காய்ஸ், வெல்கம் டு வீ கிரிட்டிக். நம்ம எல்லாரும் வந்து காரையும் பைக்கையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் செலவு பண்ணுற காசுக்கு நம்ம அது ஒர்த்தான்னு வந்து என்றைக்காவது யோசிச்சிருக்குமா? அந்த மாதிரி ஒரு கடையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து காரை வந்து ஓட்டும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து யாராவது ஒருத்தரால் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை ஒரு டென்ட்டோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆகும், நம்ம வந்து கம்பெனி சர்வீஸில் கொடுக்கணுமா இல்லைனா வந்து வெளியே கொடுத்தா நல்லா பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அன்னை கார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வெஸ்டாம்பரத்தில் இருக்க ஒரு பாடி டிங்கரிங் ஷாப்பை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வெஸ்டாம்பரம் சுடுகாட்டிலேருந்து நீங்கள் செகண்டு ரைட்டை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளினோன்னு ஒரு மெக்கானிக் ஷெட் போர்டு ஒன்று போட்டிருக்கோம், அதில் நீங்கள் ரைட் எடுக்கணும். அதில் ரைட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அன்னை கார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் தான் வந்து வீட்டிலே தான் நடத்துகிறாரு. இவர் தான் வந்து சேகரன், அந்த கார் சர்வீஸோட ஓனர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னோடய ஃபோர்ட் ஃபியஸ்டா ஆல் நியூ ஃபியஸ்டா எப்படி அப்கிரேட் பண்ணேன்னு சொல்ல போகிறேன். நான் 2013 இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா வாங்கினேன். அப்போ வாங்கும்போது 2014 பிக்சர்ஸ் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் 2014 வரனால 2013 நல்ல டிஸ்கவுண்ட் கிடச்சிது, அதனால 2013 மாடல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2014 ஆல் நியூ ஃபியஸ்டா பார்த்தப்போ அது ஆக்சுவலாக ஐ தாட் ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் பை கெட்டிங் 2013 மாடல். அண்ட் அது பார்த்ததுலேருந்தே நான் அந்த 2013 மாடல் இருக்கிற மாடல் வந்து 2014 அப்டேட் பண்ணணும்னு பார்த்துருந்தேன். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஐ வாஸ் ரிசர்ச்சிங். இந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2014 மாடலில் அந்த ஃப்ரண்ட் க்ரில் இருக்குல்ல, ஃப்ரண்ட் அந்த பம்பர் க்ரில் லுக்ஸ் லைக் ஆஸ்டன் மார்டின், ஆஸ்டன் மார்டினோட காரோட க்ரில் மாதிரியே இருக்கும் பார்க்க. ஸோ ஃபோர்டே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் அந்த க்ரில் மட்டும் இல்லை, அந்த ஹெட்லைட் பொசிஷனும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2013 மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் லைட்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஒரு மாதிரி ஐ மாதிரி இருக்கும் பின்னாடி, அது ரொம்ப வெஹிக்கிள் அப்பீலிங்காக இல்லை. ஸோ ஆனால் 2014 மாடலில் தே ஹவ் ரீவர்க் தட் ரியர் லைட். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபுல் பேக்கேஜே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இது மாற்றணும்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் யூடியூப்பில், தாய்லாண்டில் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி 2013 மாடல் 2014 மாடலுக்கு மாற்றிருக்காரு. ஸோ நான் அவர்கிட்ட இன்னும் மெசேஜ் அமைச்சு கேட்டேன், என்ன எப்படி பண்ணீங்க? அப்போ அவர் வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த பார்ட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் பார்ட் நம்பராக கொடுத்தாரு, அதை நான் எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல அப்போ. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ட் டீலர்ஷிப் போனேன், அவங்க சொன்னாங்க இது பண்ண முடியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஐ டென்ட் கிவ் அப் ஹோப். ஸோ ஐ ட்ரை டு ஸ்பீக் டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ட் சர்வீஸ் டீலர்ஸ் இன் சென்னை. அப்புறம் பார்த்தா எல்லாருமே பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ தென் ஐ ஹவ் நோ த சாய்ஸ், ஐ தாட் ஆஃப் ட்ராப்பிங் இட். அந்த டைமில் தான் எனக்கு மதன் வந்து எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட் நான் அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து அவர் பேசுறதெல்லாம் பார்த்தப்போ ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்கல், இவரால் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட வரும் பம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண பார்க்க சொன்னேன். பம்பர் சேஞ்ச் பண்ணார், அவர் சேஞ்ச் பண்ணும்போதே அவரோட ஐ குட் சீ ஹிஸ் நாலேஜ் இன் வித் ஒர்க்கிங் வித் காஸ். அவர் வந்து பம்பர் மாற்றும் போதே பக்காவாக அவர் அந்த பம்பர் கைட்டுற விதமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக பண்ணிட்டு இருந்தார். ஐ குடன் சீ திஸ் எனி அதர் ஒர்க் ஷாப். நீங்கள் வெதி எங்கே ஜிபி ரோட்லாம் போனீங்கன்னா தே வில் டூ இட் லைக் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூவிங் இட், பட் ஆனால் ஹீ டிட் இட் வித் பேஷன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ காட் த கான்ஃபிடென்ஸ் அதை வச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா போய் ஃபோர்டு பார்ட்ஸ் ஷோரூமில் போய் ஐ பாட் ஆல் த பார்ட்ஸ் தட் ஆர் நீடட் ஃபார் திஸ் ஃபேஸ் லிஃப்ட். பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் யூ நீட் ஹெட்லைட்ஸ், பம்பர் அசம்பிளி அண்ட் போனட், ரியரில் வந்து ரியர் லைட்ஸ், பூட் அண்ட் பம்பர் அசம்பிளி. ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். ஐ குடன் பிலீவ் மை ஐஸ். ஸோ ஒன்ஸ் இயர் தான் த ஃபேஸ் லெஃப்ட், இட் லுக்ஸ் லைக் ரியலி நியூ கார். ஐ மீன் 2014 மாடல் மாதிரி இருந்துச்சு. வி டிட் ஆல்சோ டு த பெயிண்டிங். ஸோ அதனால் இட் லுக்ஸ் லைக் அ பிராண்ட் நியூ கார். ஸோ ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி கிரெடிட் கோஸ் டு சேகர் அண்ணா ஃப்ரம் அன்னை கார்ஸ்.
ஸோ இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கார் மாடிஃபை பண்ணணும்னு இருந்துச்சுன்னா த பெஸ்ட் திங் இஸ் லைக் யூ ஹவ் அன் ஐடியா அண்ட் யூ ஹவ் அ கார் யூ டேக் இட் டு ஹிம் அண்ட் ஐம் ஷுர் ஹீ வில் மேக் இட் இஸ் ரியாலிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோட டாடா சுமோ கிராண்ட் பற்றி பேச போகிறேன். அண்ட் அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி ரிக்கவர் பண்ணாங்க, அது எந்த அளவுக்கு நீட்டாக ரிக்கவர் பண்ணாங்க சூப்பராக. நான் வந்து ஒரு ஒரு மெக்கானிக், ஒரு ஒரு பெயிண்டர், ஒரு டிங்கரிங் ஒர்க் பண்ண அண்ணாவை பற்றி பேச போகிறேன். அவர் பேர் வந்து சேகர் அண்ணா, தாம்பரத்தில் வச்சுருக்கார் அவரோட கடையை. என்னோடய வண்டி டாடா சுமோ கிராண்ட் ரெட் கலரு. ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் ஒரு ஒரு டெத்தாக வேண்டியது. பட் ஸ்டில் அந்த வண்டி டாடா சுமோவோட ஹெவி ஹெவி லோடு வண்டினால அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருமே இம்பேக்ட் பண்ணல. பட் கார் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் ஆகிருந்தது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே, ரைட் சைட் ஃபுல்லாகவே அடி வாங்கியிருந்தது. பானட் ஃபுல்லாகவே பெண்டு, ரைட் சைட் டோர், டிரைவர் சீட் சைட் டோர் வந்து ஃபுல்லாக பெண்டு, திறக்கக்கூட முடியல. அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே அடி. ஸோ இட்ஸ் டோட்டல் டேமேஜ். பட் ஆனால் விண்ட்ஷீல்டு உடையலை. பட் ஆனால் அந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அதோட சேர்த்து என்னோட வண்டியோட சேஸும் பெண்டாக இருந்தது. ஸோ இந்த வண்டி வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட், ஐ வுட் சே ஃபார் மதன் அண்ட் ஃபார் மீ. மதன் தான் அதை வச்சுட்டு இருந்தார், என்னோட ஃப்ரெண்டு. அவர்கிட்டருந்து நான் வாங்கினது அந்த வண்டி. ஸோ அவர் வச்சுட்டு இருக்கும்போது நான் நிறையா ஓட்டியிருக்கேன். அண்ட் திஸ் வெஹிக்கிள் இஸ் மோர் சேஃப், மோர் கம்ஃபர்டபுள், இட்ஸ் எ SUV. ஸோ இதை வந்து எனக்கு விடுறதுக்கு மனசே இல்லை. எல்லாரும் அந்த வண்டி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணவும் முடியாது, நீ ரிக்கவர் பண்ணாலும் டிங்கரிங் பண்ணாலுமே அது ஒரிஜினாலிட்டி வராது, மோரோவர் அது லுக் போயிடுச்சு சுத்தமாக அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் என்னோட மனசு அது கேட்கவே இல்லை. ஸோ மதன்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எதாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட எப்பவுமே நான் பேசுவேன். ஸோ அவன்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சேகர் அண்ணான ஒரு டிங்கரிங் ஷாப் இருக்குது தாம்பரத்தில், அண்ட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் நல்லா பண்ணுவார், இது ரிக்கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு சேகர் அண்ணாக்கு போய் கொடுத்தப்போ நான் நினச்சேன் அவர் வந்து எதுவுமே பாசிட்டிவாக சொல்ல மாட்டார், இது கஷ்டம், இது வித்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் மற்ற மெக்கானிக் மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் அப்ரோச் வந்து வேறு லெவலில் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அவர் இதை பார்த்துட்டு இது வந்து பழையபடியும் நம்ம ரிக்கவர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, பட் வந்து நிறைய டைம் எடுக்கும், ஏன்னா இது ஒரு ஒரு வேலையும் குட்டி குட்டியாக நான் பண்ணணும், ஸோ நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னாரு. ஒரு ஒரு அவரோட அவரோட ஒர்க்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஒரு சின்ன சின்ன வேலையுமே அவர் வந்து பார்த்து பர்ஃபெக்ஷன் இருந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆள். அதில் என்னோட வண்டியில் முக்கவாசி எதுவுமே புது பார்ட்ஸ் கிடையாது. இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பார்ட்ஸ் அடி வாங்கியிருந்ததுன்னா நான் ஒரு 5 பார்ட்ஸ் நான் புதுசு வாங்கி கொடுத்தேன். மற்ற எல்லாமே 10 பார்ட்டு இல்லை மேலேயோ, அது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் பண்ணி மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணது தான் அது அவர் பண்ணது. ஸோ அந்த அளவுக்கு நான் எந்த மெக்கானிக்குமே பொறுமையாக பார்த்ததில்லை. எந்த மெக்கானிக்கு ஆர் பெயிண்டிங் ஒர்க்கு டிங்கரிங் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. முக்கவாசி எவ்வளோ ஈஸி ஜாபோ அதை குயிக் மணி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது, இஸ் டவுன் டு அர்த். மோர் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் பேசுறது அவர் கேட்பார். மற்ற மெக்கானிக் மாதிரிலாம் உங்களை வந்து உதாசனம் படுத்துட்டு டக்குனா இது எனக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறேன், உங்களை ஃபுல்லாக பேச விட்டுட்டு உங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ மேஜராக என்னோடய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பானட் ஃபுல்லாக அடி வாங்கியிருந்தது, ரைட் சைட் டோர் ஃபுல் பெண்டு, அப்புறம் ஃபெண்டர் சைடில் வர்றது அதுவுமே ஃபுல்லாக அடி, உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தது, ஹெட்லைட் அவுட்டு, ஹெட்லைட் மட்டும் தான் நான் புதுசாக வாங்கினேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிராஷ் கார்டு இருக்கும் ஃப்ரண்ட்டில், மட் கார்டு, அது அது நான் புதுசாக வாங்கி போட்டது, அது ஒரு பிளாஸ்டிக் தான். பட் அது வாங்கி போடும் போது உள்ளே இருக்கிற சைடில் இருக்கிற கிரில்லு மற்ற ஐட்டம்லாம் வந்து எனக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கிடைக்கல, ஏன்னா அந்த வண்டி கொஞ்சம் பழைய 2010 மாடல் வண்டினால சுமோ கிராண்டு வந்து அது வந்து ஒரு தனி செக்மெண்ட்டு. ஸோ அதோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதோட பார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கல. பட் அவர் என்ன சொன்னார்னா, அவரே நானே வந்து சில விஷயத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக வந்து நீங்கள் எந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான மக்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணார் அவர். அந்த ஸ்டிச்சிங் கூட உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணி பிளாஸ்டிக்கில் ஹீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து அதை மேட்ச் பண்ணி ஒரிஜினலாக பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு.
அதே மாதிரி அவரோட பெயிண்டிங் ஒர்க்கும் வேறு லெவலு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், டிங்கரிங் பண்ணும்போது பெயிண்ட் பண்ணும்போது ரைட் சைடு வந்து டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிக்கணும், லெஃப்ட் சைடு வந்து ஒரிஜினல் பெயிண்ட் என்னோடய காரில். பட் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களும் எனக்கு தெரியாது. அவர் வந்து ஆர்சி புக்கிலேருந்து அந்த பெயிண்டோட கோடு எடுத்து, என்ன தான் அந்த கோடு எடுத்து ஒரிஜினல் பெயிண்ட் வாங்கினாலும் அந்த மிஷின் பெயிண்டிங் வராதுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவரோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சு. என்னோட ஹாஃப் சைடு வந்து மேனுவல் பெயிண்டிங், ஹாஃப் சைடு வந்து ஒரிஜினல் காரோட மிஷின் பெயிண்டிங். பட் அதான் ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, அந்தளவுக்கு நீட் ஜாப். மோரோவர் அவருக்கு வந்து பெயிண்டர்னு ஒரு ஆள் இருக்காரு, அதே மாதிரி ஷைனிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள், எல்லாத்துக்கும் ரெண்டு மூணு ஆள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு அவர். வெரி பியூட்டிஃபுல் ஒர்க் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மெக்கானிக்கிட்ட நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறை சொன்னீங்கன்னா அந்த குறையை வந்து மெக்கானிக் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருவத்தை இது ட்ரை டு ப்ரூவ் இட், அவங்க தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஆனால் இவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஆனால் இது வந்து கொஞ்சம் சரியாக மாட்டலைன்னா, அது கொஞ்சம் வெளியே பல்ஜாக இருக்குது, இது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமானா, அவர் உங்களை கார் எடுக்க விட மாட்டார். அவர் ஹீ வில் ட்ரை டு ரெக்டிஃபை, உங்களை சாட்டிஸ்ஃபை. நீங்களோட 100% இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அந்த காரை நீங்கள் கேராஜ்லேருந்து எடுக்க முடியும். நீங்கள் கரெக்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க அவர் வந்து ஹீ வில் டூ இட். எனக்கு தெரிஞ்சு அதில் தான் அப்படி தான் அவர் வந்து ஹீஸ் பீயிங் எ பர்ஃபெக்ட் மேன் இன் ஹிஸ் ஜாப். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீட்பேக் வாங்குறீங்களோ அவ்வளோ ஃபீட்பேக் வாங்கிட்டு நீங்கள் அதை இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது தான் யூ வில் கெட் தி பர்ஃபெக்ஷன். ஸோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் அண்ணா, என்னோட ட்ரீம் கார்ன்னு கூட சொல்லலாம். ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் டைமில் வந்து வண்டி அந்த கிட்ட நான் கொடுக்கும்போது அது திருப்பி என்கிட்ட அதே மாதிரி திருப்பி கொடுத்தீங்க. எப்படி ஒரிஜினலாக இருந்ததோ ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி, அதே மாதிரி டிங்கரிங் ஒர்க் பெயிண்டிங்லேருந்து எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் பக்கா பர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் பர்சனலாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ ஹவ் சஜஸ்டட் இந்த ஷாப்பை டு மை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ, உங்களுக்கும் அந்த ஒர்க் அவரோட ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா கைண்ட்லி ஷேர். இந்த அன்னை கார் சர்வீஸ்ன்ற கடை வந்து வெஸ்தாம்பட்டத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் பகவத் சிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இவர் வந்து வீட்லேயே தான் டிங்கரிங் ஒர்க்ஸ் பண்ணுறாரு. இந்த ஒர்க் பண்ணுற ஒரு பேர் வந்து சேகரண்ணு. இவர் வந்து சும்மா இங்கே சின்ன சின்ன கடைகளில் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுற ஆள் கிடையாது. இவர் வந்து துபாயில் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் டிங்கரிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்லேயே சின்ன ஒரு கடையை ஆரம்பித்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு. இவருடைய ஒர்க் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இவங்க டிங்கரிங் மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்கும் சேர்த்து பண்ணுறாங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் க்ளீனாக இருக்கும் உங்ககிட்ட. எப்போது எங்கள் வண்டியில் சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தாலோ, இல்லாட்டி பம்பரில் ஏதாவது அடிபட்டாலோ, இல்லை பம்பர் லைட்டாக யாராவது பின்னாடி வந்து இடித்து லைட்டாக கிழிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் இவர்கிட்ட தான் எடுத்துகிட்டு போவோம். இவர் வந்து ரொம்ப மினிமம் சார்ஜில் ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாரு. இதனால் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதனால் நோ கிளைம் போனஸ்லாம் போய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகிறது இல்லை. இவர்கிட்ட கொடுத்தா ரொம்ப நீட்டாக பண்ணுவார். இவருடைய ஒர்க்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் இவர்கிட்ட வந்து இவர் அப்ரோச் பண்ணலாம். இவருடைய நம்பரும் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னை கார் சர்வீஸ். இந்த கேரேஜோட ஓனர் பேர் வந்து மிஸ்டர் சேகர். நாங்கள் அவரை வந்து சேகர் அண்ணான்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலாக என்னுடைய கார் மாடல் வந்து ஹுண்டாய் கெட்ஸ் 2005 மாடல். ஆக்சுவலாக வீட்டில் பார்க்கிங் இல்லாத ப்ராப்ளம்னால நாங்கள் வெளியில் தான் பார்க் பண்ணுவோம். அப்போ என்ன இருக்குது, ஒரு டூ வீலர் காரை வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து இடிச்சிட்டான். ஸோ அதில் வந்து போனட்டும் கிரேடியேட்டர் டேமேஜ் ஆகிட்டு, ஸோ ரெடி பண்ண நான் நினச்சிருந்தேன். அது அப்படியே டைம் ஆகிடுது. நான் அப்படியே மாமா வீட்டுக்கு போகும்போது அந்த வே போகும்போது அந்த சேகர நம்ம வண்டி பார்த்துருக்காரு. என்னாச்சின்னு கேட்டிருக்காரு. நானும் சொன்னேன், இது மாதிரி யாரோ டூவில் இடிச்சிட்டாங்கன்னு. நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டார். நானும் பார்க்கலாம்னு சொன்னேன். அப்போ நெக்ஸ்ட் வீக்கே நான் போய் விட்டுட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இது ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவர் பட்ஜெட் சொன்னார் எனக்கு. நான் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இம்ப்ரெஸ் ஆனதுமே சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இது என்ன டியூட்டினா, அவர் வந்து ஒர்க்கு ஆரம்பித்தார்னா ஒரு கார் எடுத்தாருன்னா ஒரு கார் மட்டும் தான் பார்ப்பார், வேறு கஸ்டமர் கார் எடுக்கவே மாட்டார். அதுதான் எடுத்த பிறகு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இது நான் பண்ணிட்டேன்,
வந்து பார்க்குறீங்களான்னு கேட்பாரு. நான் இது பண்ணிட்டேன், அதாவது ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜ் வைஸாக கேட்பார், நான் பண்ணிட்டேன்ட்டு. ஸோ நம்ம போய் பார்க்குறதா பார்க்கலாம், அவரே ரெடி பண்ணிடுவார். பட் ஆனால் ஸ்லோவாக பண்ணுவார், ரொம்ப க்ளீனாக பண்ணுவார். இன்கேஸ் அதில் வந்து நம்ம அவர் செஞ்ச ஒர்க்கில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா அவர் உடனே வந்து ரெடி பண்ணி கொடுப்பார், வேறு பண்ணி கொடுத்துருவார் அவர். ஸோ எக்ஸ்ட்ரா கஷ்டம் கேட்க மாட்டார். பட் ஆனால் ஃபுல் பெயிண்ட்டுக்கும் இவர்கிட்ட நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் அட்லீஸ்ட் எனக்கு 25-30% டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ ஐ வெரி மச் ஹாப்பி. ஸோ கெட்ஸ் ரெடி பண்ண பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க. ஸோ எல்லாமே கேட்டால் எங்கே பண்ணான்னு கேட்டிருந்தாலும் சொன்னேன், இது மாதிரி தாம்பரத்தில் சேகர்வத்தில் இருக்கிறார், அவரும் பண்ணார் என்ன சொன்னேன். எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் கொடுக்க ஆரம்பிச்சேன் அங்கே கொடுத்துட்டு, எல்லாருமே ஹாப்பி அங்கே கொடுத்த பிறகு. ஸோ ஆஸ் வெல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துப்பார், ஆனால் பக்காவாக பண்ணுவார். ஓகே காய்ஸ், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இனோவாவை வந்து 2018 ஃபெப்ரவரி மாதம் வாங்கினேன். வாங்கும்போது வந்து அது 2006 மாடல். ஸோ 2006 மாடல் இனோவா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வாங்கி வீட்டில் காட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை அழகாக ரெடி பண்ணணும்னு நினச்சேன். ரெடி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டணும்னு நினச்சேன். ஸோ வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி ஒரு டிங்கர் வந்து கிட்ட போனோம். இது என் ஃப்ரெண்டு மூலமாக வந்து எனக்கு அந்த டிங்கர் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. சரி அவர்கிட்ட போய் ஐடியா கேட்டேன். ஸோ அவர் வந்து பண்ணலாம், ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லா பார்ட்ஸையும் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன், நெட்லலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்ததில் வந்து போனட்டு, அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு ஃபெண்டர், அதுக்கப்புறம் முன்னாடி பம்பர், அப்புறம் ரெண்டு லைட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றுற மாதிரி இருந்தது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படி ரெண்டு லைட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சில்வர் பீடிங் மாதிரி வரும். ஸோ அதையும் மாற்றுற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து கால்குலேட் பண்ண காஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்டில் போட்டிருந்த காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1 lakh. ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு பாதிக்கு கொஞ்சம் அதிகமான காஸ்ட்டில் வந்து இந்த காரை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் பெயிண்ட் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெயிண்ட் பூத்தில் தான் போய் அடித்தார். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் எடுத்து ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 1 month வந்து இந்த வண்டி வந்து அவர்கிட்டே இருந்து அவரே வந்து ரொம்ப கேர் எடுத்து ரெடி பண்ணார். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் என்னோடய பர்த்டே அப்போ வந்து இந்த வண்டியை வந்து எங்கள் வீட்டில் நான் வந்து காட்டினேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புது இனோவா மாதிரி இருக்கும். இதில் வந்து சைடு டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பீடிங் மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய இனோவாவில் தான் கிடைக்கும். புது 2000 Type 4 இனோவாவில் வந்து அது வராது. ஸோ Type 4 இனோவாவில் வந்து அதை எடுத்து கீழே இன்னொரு பீடிங் போடுற மாதிரி பண்ணலாம், ஆனால் நான் அதை பண்ணலை. ஏன்னா இந்த டோர் பீடிங் வந்து எங்கேயாவது டோர் இடி வாங்கும்போது சார் ஃபஸ்ட்டு இது அடி வாங்கும். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இதை அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிரில் போட்டிருக்கோம். அந்த கிரில்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து எந்த ஒரு தூசியோ இல்லை பூச்சியோ உள்ளே போகாத மாதிரி ஒரு மெஷ் போட்டோம். இது நார்மலாக நம்ம வீட்டிலலாம் போடுற ஒரு மெஷ் தான். ஸோ நம்ம கேட்லலாம் போடுவோம்ல, எந்த ஒரு அனிமல்ஸும் உள்ளே வராத மாதிரி ஒரு மெஷ் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷ் தான் வந்து நாங்களும் போட்டோம். ஸோ இதை வந்து எங்கள் அப்பாவே ரெடி பண்ணார். ஸோ அதை பற்றி அப்போது என்கிட்ட இந்த வீடியோ எடுக்கணும்னு அந்த இதெல்லாம் இல்லை, அந்த ஐடியாலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த மெஷ் பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ துருபிடிச்சிருக்கு, ஆனால் இதை எப்போ வேணால் நீங்கள் கழட்டிட்டு திரும்பி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். வண்டியை பெயிண்ட் அடித்து முடிச்சோன்னா முன்னாடி வந்து எல்இடி ஃபாக் லேம்ப்பும் பின்னாடி வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்டராகவும் கேமராவும் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பின்னாடி வந்து அந்த பம்பரை போட்டேன். பின்னாடி இருக்க ரெண்டு லைட்டுமே வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினது. இன்னொரு காரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அதை வந்து வாங்கினது. இது வந்து புதுப்பேட்டில் ஒரு கடையிலேருந்து வாங்கினேன். ஃப்ரண்ட்டில் இருக்க ரெண்டு ஹெட்லைட்டுமே வந்து செகண்ட் ஹேண்ட் லைட் தான், புதுப்பேட்டிலேருந்து வாங்கினது. பம்பரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, லாக்டவுனில் எடுத்தது. ஸோ அதனால வந்து வண்டி கழுவாமும் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி பெயிண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரு வண்டியை ரெடி பண்ணி வந்து 2 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 20,000 kilometers வந்து ஓட்டியிருப்பேன் இந்த வண்டியில். இன்னும் இந்த பெயிண்ட்லாம் வந்து லைட் அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருந்தாலும், ஏன்னா நாங்கள் சென்னையில் போட்டுறோம், அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருந்தாலும் வண்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பெயிண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது.